ஹை children, now we வில் சி exercise ஃபோர் question டூ 3. Is cos இஸ் காஸ் x ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ட்ரூவான் கேட்குறாங்க ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் சரிங்களா முதல்ல காஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னான்னு பார்த்துடலாம் அதுக்கு sin சைன் y ஒய் to sin சைன் எக்ஸ் சைன் எக்ஸுங்கிறது என்ன ஃபங்க்ஷன்னா ஆர்ட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ x எக்ஸுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் ஆர்ட் ஃபங்க்ஷனாக இருந்தோன்னா சைன் ஆஃப் மைனஸ் theta, மைனஸ் சைன் தீட்டான்னு நம்ம எழுதுவோம் ஸோ இதுலேருந்து கிடைக்கிற இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு என்ன ஃபங்க்ஷன்னா ஆட் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது சைன் எக்ஸும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஆட் ஃபங்க்ஷன் தான் அதனால் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் தீட்டா நமக்கு கிடைக்குது பட் ஒய்யே கோல்ட்டு காஸ் எக்ஸுங்கிறது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் இதில் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈவன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்மட் காஸ் ஆஃப் மைனஸ் சீட்டாங்கிறது காஸ் தீட்டான்னு கிடச்சிரும் பட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னான்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன் ஃபங்க்ஷன் ஸோ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது அதனால காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது என்னான்னு ஸோ அதாவது இந்த 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 ஆன்சர் வராது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் தீட்டாவும் வராது ஆர்ட் ஃபங்க்ஷனுக்குரிய ஆன்சர் மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் தீட்டாவும் நமக்கு வராது ஸோ அதனால இதனுடைய ஆன்சர் பாருங்க காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்வல் டு பை மைனஸ் காஸ் இன்வர் ஆஃப் எக்ஸா செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க இது பார்த்தா இது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆட் ஃபங்க்ஷன் மாதிரியும் தெரியல ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் மாதிரியும் தெரியல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் இஸ் நேதர் நாட் நார் ஈவன் அது ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது அப்போ இதனுடைய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படி நம்ம இப்ப பார்க்க போறோம் தி கொஷின் நான் அப்படியே எழுதிக்கிறேன்

பட் இங்கே நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன் காஸ் இன்வெஸ் காஸ் கேன்சல் பண்ணி மைனஸ் ஃபை பை சிக்ஸ்ன்னு போடக்கூடாது பிகாஸ் காஸுங்கிற ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால அந்த ஈவன் ஃபங்க்ஷனுக்குடைய ஃபார்முல அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம போடணும் காஸ் ஆஃப் மைனஸ் ஐ இஸ் காஸ் ட்ரீட் நான் அப்ளை பண்ணிட்டு தான் யூ ஹவ் டு கேன்சல் பட் நம்ம இங்கே அப்படியே கேன்சல் பண்ணால் சொல்கிறதுக்கு ரீசன் இது காஸ் இன்வெஸ்ட் வந்து ஆடும் கிடையாது ஈவனும் கிடையாது ஸோ யூ ஹவ் டு கேன்சல் அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இஸ் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பிராக்கெட்ல இருக்குது ஒரு பை மைனஸ் தீட்டா ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ வாட் இஸ் தி பை மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பை மைனஸ் தீட்டா தி செகண்ட் குவார்ட்ரன்ட் செகண்ட் குவார்டரில் சைன் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் காஸ் வந்து நெகட்டிவ்ல தான் வரும் அப்போனா ஆன்சர் மைனஸில் வரும் காஸ் என்ன ஆகும் இந்த பை தீ மைனஸ்லாம் விட்டுட்டு ஆன்சர் தீட்டாவாக எழுதுவோம் இங்கே என்ன தீட்டாவாக இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு நம்ம மைனஸ் எக்ஸ் இருக்குது

என்ன எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிங்க எப்படி ட்ரூன்னு சொல்கிறீங்க ரெண்டு பக்கமும் காஸ் அப்ளை பண்ணி நான் இதை ட்ரூன்னு நான் சொல்லியிருக்கிறேன் தட்ஸ் ஆல் அபவுட் தேர்ட் கொஸ்டின் சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ